Hi friends, welcome to channel Daffodils. இன்னைக்கு ஒரு சூப்பரான வீடியோ தாங்க பார்க்க போறோம். Amazon ஷாப்பிங் ஹால் வீடியோ தான். ஸோ அதில் நான் பார்த்தீங்கன்னா உங்களோட ரிவ்யூஸ் ப்ளஸ் ப்ரைஸஸ் பற்றிலாம் கொடுத்துருக்கேன். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கபோர்ட் பிளேட் ஆர்கனைசர்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்டாண்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மூணு லேயர் வருது. ஸோ ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் வருது. ஸோ ரொம்ப ஸ்ட்ராங்காக நல்லா இருக்குது. இதை பார்த்திங்கன்னா நம்ம கபோர்ட்ஸ்லையும் யூஸ் பண்ணிக்கலாம், இது மாதிரி வெளியவும் நம்ம வச்சுக்கலாம். நான் பார்த்திங்கன்னா கவுண்டர் டாப்பில் வச்சுருக்கேன். ஸோ நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுற பிளேட்ஸ் இது மாதிரி ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ பிளேட்ஸை வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ சென்டரில் வைக்கிறேன். ஸோ மூணு இடத்துலையும் வச்சுக்கலாம், கீழேயும் வச்சுக்கலாம், நம்ம மேலேயும் வச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு நான் அடுக்கி இப்போ காமிக்கிறேன் பாருங்கள். நம்ம வந்து இதை வந்து இந்த சைடு வச்சு நம்ம வேறு ஏதாவது ஸ்டோர் பண்ணிக்கலாம், நம்ம கடாய் அது மாதிரி கூட ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா ஃபுல் பிளேட்ஸ் வச்சாச்சு. ஸோ மேலேயும் வச்சுருக்கேன். ஸோ அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி பிளேட்ஸ், எது வந்து நமக்கு அடிக்கடி ஸ்நாக்ஸுக்கெலாம் தேவைப்படுமோ அதெல்லாம் மேலே வச்சுக்கலாம். மற்றது எல்லாமே நான் கீழே வச்சுருக்கேன். ரொம்ப சூப்பரான யூஸ்ஃபுல்லான ஆர்கனைசர் சொல்லுவேன். கண்டிப்பாக 5 out of 5 ரேட்டிங் கொடுப்பேன். ஏன்னா இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ ஒயிட் கலர் எனாமல் பெயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப நல்ல பேக்கிங்கில் வந்தது, ரொம்ப சூப்பர் ஸ்ட்ராங்காக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு பிளேட்ஸ் வைக்கிறதுக்கு வந்து இடம் இல்லை, ஸோ இது மாதிரி ஸ்ட்ரைட் ஆர்கனைசர் வேணும் அப்படின்னா நம்ம இது யூஸ் பண்ணலாம். ஏன்னா பிளேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கபோர்ட்குள்ளே வைக்கிறது மேலே மேலே வச்சு எடுக்க கஷ்டமாக இருக்கும். ஸோ இது மாதிரி ஒரு ஆர்கனைசர் வச்சிங்கன்னா நமக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கப் ஸ்டாண்டு தான் பார்க்க போகிறோம். நான் ரொம்ப நாள் தேடிட்டு இருந்தது. ஸோ பார்த்தீங்கன்னா இப்படி தான் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் தான் நான் வாங்கியிருக்கேன். ஸோ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது, நான் நிறைய ட்ரை பண்ணியிருக்கேன், பட் இது வந்து எல்லாத்த விட பெஸ்ட்டுன்னு சொல்வேன். உண்மையாகவே சூப்பர் ஸ்ட்ராங்கான கப் ஸ்டாண்டுன்னு சொல்வேன். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நமக்கு 12 ஊக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 12 கப் நம்ம வந்து இதில் மாட்டி வைக்கலாம். கண்டிப்பாக ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் தேடிட்டு இருக்கவங்களுக்கு வந்து இது பெஸ்ட்டான ஆப்ஷன் சொல்வேன். ஏன்னா நான் யூஸ் பண்ணிட்டு தான் உங்களுக்கு எல்லாமே ரிவ்யூ வித் ப்ரைஸ் கொடுக்குறேன். ப்ரைஸ் மே வேரி ஆகலாம், ஏன்னா சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரேட் மாறிட்டே இருக்கும். ஸோ அதுக்காக ப்ரைஸ் மாறலாம், பட் அதோடய குவாலிட்டி இந்த பிராண்ட்னா இதுதான் கொடுத்துருக்கேன். ஸோ இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ 12 கப்ஸை நீங்கள் எப்படி வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப அடைக்கிற மாதிரிலாம் இல்லை, கொஞ்சம் நல்லாவே ஸ்பேஸ் இருக்குது. உங்களுக்கு பார்க்குறதுக்கு அப்படி இருக்குது, பட் ரொம்பவே நல்ல ஸ்பேஸ் இருக்குது. அதே மாதிரி எப்போவுமே கவுண்டர் டாப்பில் வைக்கிறதுனா இந்த மாதிரி வாங்குங்க. ஸோ ஸ்ட்ரைட்டாக நிற்கிற மாதிரி வாங்குங்க, அப்போ வந்து நமக்கு கவுண்டர் டாப்பில் வந்து நிறைய ஸ்பேஸ் கிடைக்கும். இது ஒரு டிப்பாக நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இது எல்லாத்தையும் நான் அரேஞ்ச் பண்ணிவிட்டு சீக்கிரமாக என்னோடய கிச்சன் டூர் நான் வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். பாருங்க சூப்பராக ஃபிக்ஸ் ஆகிடுச்சு, உண்மையாகவே ரொம்ப ஸ்ட்ராங்கான கப் ஸ்டாண்டுன்னு சொல்வேன். இதுக்கும் நான் கண்டிப்பாக 5 out of 5 ரேட்டிங் கொடுப்பேன். இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு தேடிட்டு இருந்தீங்கன்னா இந்த கப் ஸ்டாண்ட் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேக் டெக்கரேட்டிங் ஃபாண்டன்ட் ஐசிங் கட்டர் அண்ட் ப்ளக்கர் செட் தான் பார்க்க போகிறோம். 47 பீசஸ் வருது. இது பார்த்தீங்கன்னா நான் வந்து கிராஃப்ட்டுக்கு கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். கிராஃப்ட்டுக்கு நம்ம மோல்டெல்லாம் ரெடி பண்ணுவோம் இல்லையா, ஸோ அதுக்கும் யூஸ் பண்ணலாம். நம்ம கேக் பண்ணுறதுக்கு மேலே ஐசிங் அந்த இதுக்கெல்லாம் நம்ம ஃப்ளவர்ஸ் அந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அதுக்கும் யூஸ் பண்ணலாம். ஸோ ஒரு ஒரு டிசைன் பார்த்தீங்கன்னா 3 pieces வருது, ஒரு டிசைனில் பார்த்தீங்கன்னா 4 pieces வரும். ஸோ டிஃப்ரெண்ட் டிசைன்ஸில் கொடுத்துருக்காங்க. இந்த ஃப்ளார் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஃப்ளாரல் பார்த்தீங்கன்னா 4 sizes வருது. ஸோ இது இந்த இது பாருங்கள், இந்த செட்டில் பார்த்தீங்கன்னா 3 pieces வருது. ஸோ பேக்கில் வந்து ப்ரெஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, முன்னாடி காமிச்சேன். ஸோ அது வந்து நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ மோல்டு பண்ணிவிட்டு டைரெக்டாக கேக்கில் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம அச்சு மாதிரி தான், கீழே மோல்டு வச்சு ஜஸ்ட் அச்சு எடுத்து அப்படியே எடுத்து பேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா லீஃப் கொடுத்துருக்காங்க. ஸோ லீஃப்லேயும் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 3 sizes வருது.
ஸோ இது ஒன்று அண்ட் இன்னும் ரெண்டு டிஃப்ரெண்ட் சைஸஸில் இருக்குது. ஸோ பிக், மீடியம், ஸ்மால் அது மாதிரி கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஃப்ளாரு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 4 பீசஸ் வருது. உண்மையாகவே பிளாஸ்டிக் கூட ரொம்ப நல்லா இருக்குங்க. நல்லா யூஸ் பண்ணால் நிறையா ஃப்ளார்ஸ் இது மாதிரி டிசைன்ஸ் பண்ணும் அண்ட் மோல்டிங் பண்ணும். உங்களுக்கு ஆர்ட் அண்ட் கிராஃப்டில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் சொல்வேன். ஸோ ஆர்ட் பார்த்திங்கன்னா ஹார்ட்டில் பார்த்திங்கன்னா 3 ஷேப்ஸ், இந்த ஹார்ட் ஷேப்ஸ்லேயே பார்த்திங்கன்னா 3 சைஸஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ பேக்கில் நமக்கு அந்த ப்ரெஸ் இது கொடுத்துருக்கனால ஈஸியாக நம்ம எடுத்துடலாம் மோல்ட்லேருந்து. இது பார்த்திங்கன்னா பெரிய ஃப்ளார். ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா நமக்கு 3 பீசஸ் வருது. ஸோ இது வந்து எல்லாத்தையும் விட பெருசு. ஸோ 3 பீசஸ் வருது நமக்கு. இதுவுமே பார்த்திங்கன்னா நமக்கு அச்சு மாதிரி தான் எடுக்கணும். ஸோ உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஃப்ளாரும் ஒரு ஒரு டிசைனில் இருக்கும். நான் வந்து யூஸ்வலாக பார்த்திங்கன்னா கேக்கை விட நான் வந்து கிராஃப்ட்டுக்கு தான் இது நிறைய யூஸ் பண்ணுறேன். ஸோ ஈஸி டு வாஷ் தான். ஜஸ்ட்டு டேப் ஓப்பன் பண்ணி நல்லா ரன்னிங் வாட்டரில் காமிச்சிங்கன்னா ஈஸியாக வெளியே வந்துடுது. ஸோ கிராஃப்ட் பண்ணும்போது நீங்கள் மோல்டு யூஸ் பண்ணும்போது உடனே வாஷ் பண்ணிடணும். இது பார்த்திங்கன்னா 3 ஸ்டார் கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா பட்டர்ஃப்ளை. ஸோ நம்ம கேக் டெக்காருக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், மோல்டிங்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம், கிராஃப்ட்டுக்கும். ஸோ இதுலேயும் பார்த்திங்கன்னா பட்டர்ஃப்ளை வந்து 3 சைஸஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய ஷேப்ஸ் கொடுத்துருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்குது. குவாலிட்டி ஆஃப் பிளாஸ்டிக்கும் நல்லா இருக்குது. பாருங்கள் இதுவும் வந்து ஃப்ளவர் தான். 4 டிஃப்ரெண்ட் சைஸஸில் கொடுத்துருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. இதுவும் அச்சு மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா இது மாதிரி கட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம கேக்கில் அண்ட் கிராஃப்டெல்லாம் பண்ணும்போது நம்ம டிசைன் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஷேப்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 14 டிஃப்ரெண்ட்டான ஷேப்ஸில் வருது. ஸோ ரெண்டு சைடும் 2 டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ எல்லாத்துலேயுமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் உங்களுக்கு ஷேப்ஸ் இருக்குது. ஸோ டோட்டலாக பார்த்திங்கன்னா மொத்தம் 47 பீசஸ் வருது. ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்னு சொல்வேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் பிளாஸ்டிக் வந்து ஸ்டோர் பண்ணக்கூடாது அப்படின்றவங்க வந்து இது மாதிரி ஃபோல்டபிள் ஸ்டோரேஜ் ஆர்கனைசர் வாங்கிக்கலாம். இது பார்த்திங்கன்னா நம்ம க்ளாத்தில் தான் வருது. ஸோ பிளாஸ்டிக் ஃப்ரீயாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இது மாதிரி க்ளாத் ஸ்டோரேஜ் வாங்கிக்கலாம். ஸோ இந்த ஆர்கனைசர் பார்த்திங்கன்னா 239 ருபீஸ் வருது. இதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இது மாதிரி ஃபோல்டு பண்ணி தான் ஃபுல்லாகவே நமக்கு பார்சலில் வந்தது. அண்ட் நடுவில் இது மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வச்சு ஜஸ்ட்டு நீங்கள் கீழே ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக நின்றுடும். ஸோ இதில் நம்ம என்ன வேணால் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இது மாதிரி ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ உள்ளே வச்சுட்டு நமக்கு இழுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி இது மாதிரி கார்டு ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் என்ன இருக்குது அப்படின்றத வந்து நம்ம ஈஸியாக வச்சுட்டு ஸோ அந்த இதை மட்டும் நம்ம ஈஸியாக ட்ராக் பண்ணி எடுத்துக்கலாம். இதுவும் ரொம்ப சூப்பரான யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட்டுன்னு சொல்வேன். ரொம்ப பெருசாகவே இருக்குது. நம்ம ஃபைல்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை கிட்ஸோட டாய்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், நம்ம எதுக்கு வேணால் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நம்ம கார்ட்போர்டில் வந்து எப்படி இது மாதிரி ஆர்கனைசர் பண்ணலாம் நான் வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ சூப்பராக இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா நமக்கு கலர்ஸும் கிடைக்குது. டீட்டெயில்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நினைக்கிறேன்.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப வெயிட்டடான ப்ராடக்ட், வயர்லெஸ் எக்ஸ்பேண்டபிள் செல்ஃபி ஸ்டிக். இது செல்ஃபி ஸ்டிக்குன்னு சொல்ல முடியாதுங்க, கண்டிப்பாக இது வந்து ஒரு நல்ல, அதாவது யூடியூப் நீங்கள் பிகினர்ஸாக இருந்ததா இது மாதிரி ட்ரைபாட் யூஸ் பண்ணலாம், எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இந்த ட்ரைபாட் தான் யூஸ் பண்ணுறேன். பட் காஸ்ட்லி, பட் அது வந்து இதோட ஒர்க் எப்படி இருக்கணுமோ அதே மாதிரி நல்ல ஸ்டேபிளாக நல்ல ஸ்ட்ராங்காக அதோட ஒர்க் அது கரெக்டாக பண்ணுதுன்னு நான் சொல்வேன். ஸோ மேலே இது மாதிரி ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்க்ரூவை வந்து நம்ம லூஸ் பண்ணிவிட்டு மொபைல் வைக்கணும். வச்சுட்டு நல்லா டைட்டாக போடணும், இல்லைனா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மொபைல் வந்து ஸ்லிப் ஆக சான்சஸ் இருக்குது. ஸோ ஸ்க்ரூவை வந்து நல்லா லூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா டைட் பண்ணிடணும். ஸோ ஃபுல்லாக நம்ம இதில் மொபைல் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் ஃபிக்ஸ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். யூடியூப் பிகினர்ஸ்க்கு வந்து வந்து இது சூப்பரான ட்ரைபாட்னு சொல்வேன். இந்த ட்ரைபாட் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து செல்ஃபி ஸ்டிக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ட்ரைபாட் ரெக்கார்டிங்க்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டைட் பண்ணியாச்சு. இதில் பார்த்திங்கன்னா மூணு லெக்ஸ் வருது, ரொம்ப ஸ்ட்ராங்கான ட்ரைபாட். நல்ல ஸ்ட்ராங்காகவே நிற்குது உங்களுக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் வந்து வயர்லெஸ் ரிமோட் கொடுத்துருக்காங்க. இந்த வயர்லெஸ் ரிமோட் பார்த்தீங்கன்னா சார்ஜபிள், நம்ம இது கூட ஒரு வயரும் கொடுக்குறாங்க, நான் அது இதை ரெக்கார்ட் பண்ண மறந்துட்டேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சைடில் வந்து நமக்கு ஒரு ஆன் ஆஃப் பட்டன் இருக்குது. ஸோ இது கேமரா ப்ளஸ் மைனஸ் இது வந்து நம்ம ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு நீங்கள் ஸ்டாண்டை தூரமாக வச்சுட்டு நீங்கள் செல்ஃபி மாதிரியும் எடுத்துக்கலாம். செல்ஃபை ஃபோட்டோ எடுக்கணும்னா அது மாதிரி கூட ஸ்டாண்ட் வச்சுட்டு யூஸ் பண்ணிக்கலாம், ரெக்கார்டிங்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பரான ப்ராடக்ட்டுன்னு சொல்வேன், கண்டிப்பாக 5 out of 5 ரேட்டிங் தான் கொடுப்பேன். சைடில் வந்து பார்த்திங்கன்னா அட்ஜஸ்டபிள் ஸ்க்ரூஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம எல்லாத்தையுமே கரெக்டாக டைட் பண்ணிக்கணும். அதே மாதிரி இது பார்த்திங்கன்னா நம்ம 360 degrees இதை வந்து நல்லா ரொட்டேட் பண்ணலாம். நான் உங்களுக்கு ரொட்டேட் பண்ணி காமிக்கிறேன், உங்களுக்கே தெரியும். ஸோ நீங்கள் ரொட்டேட் பண்ணும்போது இந்த சைடு ஒரு ஓப்பன் இருக்கும், ஸோ அந்த சைடு மட்டும்தான் நீங்கள் வந்து டவுன் பண்ண முடியும். ஸோ டவுன் பண்ணி நீங்கள் எந்த ஷேப்பில் வேணால் நம்ம ஃபோனை வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த சைட்லேருந்து ரொட்டேட் பண்ணி நீங்கள் இந்த ஷேப்லேயும் வச்சு நீங்கள் ஃபோன் எடுத்துக்கலாம். இப்படி ஸ்ட்ரைட்டாக வச்சும் எடுத்துக்கலாம் ரெக்கார்ட் பண்ணுறது. ஸோ ஃபோனோட ஸ்டிக் பார்த்திங்கன்னா நல்லா மேலே கீழே ஈஸியாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ட்ரைபாடில் கீழேயும் பார்த்திங்கன்னா ஸ்டாண்ட் வந்து ரொம்ப சூப்பர் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. ஸோ இது மேலே ஃபுல்லாக நான் எக்ஸ்டெண்ட் பண்ணி காமிக்கிறேன். ரொம்ப ஹைட் போகுதுன்னு சொல்ல முடியாதுங்க, பட் நம்ம உட்காந்துருந்தோம்னா நம்மளோட ஹைட்டுக்கு வருது, நம்ம ஃபேஸ் ஹைட்டுக்கு வந்து இந்த ஸ்டாண்ட் வருதுன்னு சொல்வேன். ஸோ நல்ல ஸ்ட்ராங்காகவே இருக்குது, ரொம்ப ஈஸியாக இருக்குது. அண்ட் இந்த ஃபோனை பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு ஃபுல்லாக ரொட்டேட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி ரொட்டேட் ஆகுதுன்னு. ஸோ நமக்கு வீடியோஸ் எடுக்கும் போதெல்லாம் ஈஸியாக இருக்கும் ரொட்டேட் பண்ணுறதுக்கு. பாருங்கள், ஃபுல்லாக ரொட்டேட் பண்ணலாம். ஸோ சூப்பரான, யூடியூபர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லான ட்ரைபாடுன்னு சொல்வேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நம்ம செல்ஃபி ஸ்டாண்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி ட்ரைபாட் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிவிட்டு இது மாதிரி கையில் வச்சு நம்ம செல்ஃபி ஸ்டாண்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சூப்பரான யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலோட பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட மீட் பண்ணுறேன். அண்டில் தென், பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.